மறுமுகம் இது மறைக்கப்பட்ட முகம் எந்த ஒன்றும் அதன் மறுபுறத்தில் வேறொன்றை கொண்டிருக்கிறது நிச்சயமாக அவை ஒரு நாள் வெளிவந்தே தீரும் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி தலா வரகாத்து அன்பான சகோதரர்களே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த தலைப்பு தஜ்ஜால் பார்ட் ஒன்று அதுல வந்து தஜ்ஜாலுடைய ஃபித்னாவும் நபி சொல்லாஹூ அலேவசல்லம் அவர்களின் உம்மத்துக்களும் அப்படிங்கிற தலைப்பில் தஜ்ஜால் எந்த உருவத்தில் வரப்போகிறான் அப்படிங்கிற விஷயமும் அவனுடைய குழப்பங்கள் அது சம்பந்தமான ஹதீஸுகளையும் நம்ம பார்த்தோம் அதிலிருந்து நாம் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா தஜ்ஜால் என்பது வேறு தஜ்ஜாலுடைய குழப்பம் என்பது வேறு தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் அவனுடைய குழப்பம் வெளியாகிவிடும் அதனால தான் நபிசல்லா அலி சொல்லாம் என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தஹியாத்தின் இருப்பில் மென் ஃபித்னத்தி மசீஹு தஜ்ஜால் அப்படிங்கிற துவாவை ஓதுவாங்க மசீஹு தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து சீர்கேடு சீர்கேடுலேருந்து நான் பாதுகாவல் தேடுறேன் அப்படின்னு சொல்லி துவா செய்வாங்க இதை நாம் ஒரு கேள்வியோடு தொடங்குவோம் அந்த கேள்வி என்னன்னா இந்த கேள்வி உங்கள் முன்னால் முன்வைக்கப்படுகிறது நீங்கள் சிந்திப்பதற்காகவும் இது சம்மந்தமாக எந்த இமாம்கள் எந்த உலாமாக்கள் எந்த மௌலவிகளில் வேண் மௌலவிகள்கிட்ட வேணாலும் நீங்கள் கேள்வி கேட்கலாம் சரியான பதில் எனக்கு வேணும் அவ்வளோதான் இந்த புரிதல் இல்லைன்னா நாம் தஜ்ஜாலுடைய வருகையின் போதும் சரி தஜ்ஜாலினுடைய குழப்பத்தின் போதும் சரி யாருமே தப்பிக்க முடியாது செம்ம மாட்ட மாட்டிக்குவோம் அந்த மாற்று நாளைக்கு முன்னாடி நின்று நாம் எவ்வளவு சமாளிக்க போனாலும் இந்த குழப்பத்தை கண்டுபிடிச்சி உன்னால் செய்ய முடியலையே அப்படிங்கிற கேள்வி வந்து கண்டிப்பாக அல்லாஹ் நம் முன்னாடி வைப்பான் நாம் அதுக்கு உண்டான ஆன்சர் கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறத நினைவு கூர்ந்துக்கோங்க இந்த கேள்வி என்னன்னா தஜ்ஜால் வருவான் நபிசல்லா ஹாலேசன் அறிவிச்சிருக்காங்க அவன் நாற்பது நாள் இந்த உலகத்தில் தங்குவான் முதல் ஒரு நாள் ஒரு வருடம் போல் இருக்கும் இரண்டாவது ஒரு நாள் ஒரு மாதம் போல இருக்கும் மூன்றாவது ஒரு நாள் ஒரு வாரம் போல இருக்கும் நான் மற்ற ஏனைய நாட்கள் வந்து சாதாரண நாட்களைப் போல இருக்கும் அதாவது மற்ற முப்பத்தி ஏழு நாட்கள் வந்து சாதாரண நாட்களாக இருக்கும் அப்படிங்கிறாங்க இதில் நான் கேட்குற கேள்வி என்னன்னா முதல் ஒரு நாள் வந்து ஒரு வருடமாக இருக்கும் ஒரு வருடத்துக்கு முன்னூற்றி அறுபது நாட்கள் சரிங்களா அடுத்த ஒரு நாள் வந்து ஒரு மாதமாக இருக்கும் அதுக்கு முப்பது நாட்கள் மூன்றாவது ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு வாரமாக இருக்கும் அதுக்கு ஒரு ஏழு நாட்கள் மற்ற நாட்கள் ஏனைய நாட்கள் நார்மலான டேஸ் அதாவது சாதாரண நாட்களில் போல் இருக்கும் அப்படிங்கிறாங்க இது எல்லாத்தையும் நம்ம கூட்டி பார்த்தோம்னா நானூற்றி முப்பத்தி நாலு நாள் வருது அப்போது தஜ்ஜால் இந்த உலகத்தில் தோன்ற போகிறான் எல்லா அடையாளங்களும் போது அவன் ஒரு அடையாளமாக தோன்ற போகிறான் அதாவது இறுதி காலகட்டத்தில் இப்போ சொல்லிக்கிறாங்கல்ல இறுதி காலகட்டத்தில் தான் வருவான்ட்டு இறுதி காலகட்டத்தில் தோன்ற போகிறான் எப்போ அவன் தோன்றுவான் அப்படின்னா மல்கம்மான்னு ஒரு யுத்தம் நடக்கும் அந்த மல்கம்மாங்கிற யுத்தத்தில் உலகத்தில் இருக்கிறதுல அதிகப்படியான மக்கள் வந்து அழிஞ்சிடுவாங்க கிட்டத்தட்ட மூணில் ஒரு வீதம் தான் இருப்பாங்க ஒரு எழுநூறு கோடி பேர் மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்கன்னா எழுநூறு கோடி எழுநூறு மூணால் பிரித்தோம்னா ஒரு இரநூத்தம்பது கோடி வச்சுக்கோங்களேன் இரநூத்தம்பது கோடி வச்சுக்கிட்டோம்னாலும் வெறும் இரநூத்தி ஐம்பது கோடி மக்கள் தான் தங்கி இருக்க போகிறாங்க அந்த காலகட்டத்தில் தான் தஜ்ஜால் வரப்போகிறான் இப்போ வெறும் இரநூத்தி ஐம்பத்தி ஐம்பது கோடி மக்களுக்காக தான் அந்த தஜ்ஜால் படைக்கப்பட்டானா இரநூத்தி ஐம்பது கோடி மக்களுக்காகத்தான் நபிசல்லாஹூ அலைவாஸ்லாம் மின் பித்னத்தி மசீஹூத் தஜால் துவாவை கட் கற்று தந்துட்டு போனாங்களா இதற்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்குறோண்டு வையுங்களேன் இன்னொரு ஐம்பது வருஷம் கழிச்சு வரப்போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஐம்பது வருஷத்துக்குள்ள இறந்து ரோண்டு வையுங்களே அல்லாஹ் நாடினால் அப்போது எல்லாம் அந்த மசீஹுத் தஜாலுடைய பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கிருவோம் அப்படி தானுங்களே அப்போ இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்ட சஹாபாக்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வாழ்ந்த தாபியின்கள் தபா தாபியின்கள் நபி சொல்லலாஹ் அலைய சொல்லம் ஹிஜ்ரத்துலேருந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பது வருஷம் நபி சொல்லா இறந்து ஆயிரத்தி நானூற்றி முப்பது வருடம் ஆகுது இப்போ இந்த ஆயிரத்தி நானூற்றி முப்பது வருடம்லாம் எத்தனை ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்திருப்பாங்க அத்தனாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கெல்லாம் இல்லாமல் கடைசியில் பாவப்பட்ட ஜென்மம் கொஞ்சம் மிச்சப்பட்டு நிற்கிது எல்லாத்துலேயும் அடி வாங்கி உதவாங்கி அதுவும் மிச்சப்பட்டு நிற்கிறவங்களாம் வெறும் முஹ்மீன்களாக இருப்பாங்க கிட்டத்தட்ட நெருக்கி காஃபீர்கள் முஸ்லிக்குகள் தான் அழிக்கப்படுவாங்க மிச்சப்பட்டு நிற்கிற முஸ்லீம்களுக்கு மத்தியில் வந்து நின்று தஜ்ஜாலு வலது பக்கமும் இடது பக்கமும் தன்னுடைய தீமைகளை கட்டவிழ்த்து விட போகிறான் இப்பெல்லாம் தான் நடக்க போகுது அப்போ நம்மளுக்கெல்லாம் தஜ்ஜாலுடைய குழப்பம் கிடையாது நபிசல்லா அல்லம் சொன்னாங்களே இது இதுக்கு முன்னாடி உள்ள பார்க்கில் சொன்னமே ஆதாரபூர்வமான ஹதீஸோட தஜ்ஜால் என்னுடைய உம்மத்தில் தான் தோன்றுவான்ட்டு அப்போ நாமெல்லாம் நபி சொல்லா அலையிஸ்வலம் உம் இல்லையா நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும் நாம் நபி சொல்லா அலையிஸ்வலம் உம்மத்துனா நம்மளுக்கும் அவனுடைய ஃபித்னா இருக்குன்னு அர்த்தம் ஸோ இன்றைக்கி நாம் ஃபித்னாவுக்குள்ளே இருக்கிறோன்னு அர்த்தம் ஃபித்துனா வேற தஜ்ஜால் வேறேன்ட்டு பிரித்தாதான் இது புரியும் தஜ்ஜால் மட்டும் வந்ததுக்கப்புறம் தான் ஃபித்னா நீங்கள் வரும்னு நினச்சிங்கன்னா வெறும் நானூற்றி முப்பத்தி நாலு நாள் தான் தங்க போகிறான் இந்த உலக வருஷத்தில் ஒரு வருஷம் அசால்ட்டு ஒரு வருஷமும் ஒன்றரை மாதமும் இதெல்லாம் என்ன கணக்கு அப்போ என்ன நாம் நல்லா புரியணும் சிந்திக்கக்கூடிய மக்கள் தாலா குரானில் சிந்தித்து பார்க்க துள்ளி முப்பத்தி அஞ்சு தடவைக்கு மேலே எனக்கு தெரிய என்னுடைய அறிவு கேட்ட வகையில் கிட்டத்தட்ட நாற்பது தரவைக்கு மேலே நாற்பது வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த குரானில்னா பார்த்துக்கங்க சிந்தித்து பார்க்கணும் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு அனாதைகளாக நிற்கிறோம் அதாவது என்ன அனாதைகள்னால் நம்மளுக்கு கையை பிடிச்சி சொர்க்கத்துக்கு கூட்டிக்கு போகிறதுக்கு டபிசலோசனம் இல்லை ஓரளவுக்கு நம்மளை வழி நடத்தி கொண்டு போகிறதுக்கு கலிஃபாக்கள் இல்லை அதுக்கு அடுத்த சூழ்நிலையிலையாவது சொர்க்கம் இப்படித்தான் இருக்கும் இந்த பக்கம் போயிடலான்னு வழிகாட்டுறதுக்கு சகாபாக்கள் இல்லை அவங்கள பார்த்த ஒரு தாபியன்களாவது இருக்கிறாங்கன்னா சகாபாக்களுக்கு அப்புறம் அவங்களுடைய மகன்கள் அவங்களுடைய குழந்தைகளான ஒரு தாபியன்கள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை தபா தாபியன்கள் அவங்களுடைய மகன் யாருமே இல்லை அதற்கடுத்து மன்னர்களுடைய ஆட்சி தொடங்கிருச்சு சரி இவங்கள்லாம் யாருமே இல்லை அப்போ நமக்கு என்ன இருக்குதுன்னா குரானும் நபி சொல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய வாழ்க்கை முறையான ஹதீஸும் தான் இருக்குது இந்த குரானுக்கும் ஹதீஸுக்கும் முப்பசீரியன்கள் விளக்கம் கொடுத்துட்டு போயிருக்காங்க அதாவது தாபியன்கள் தபா தாபியன்களில் வாழ்ந்த சில சஹாபாக்களுக்கு பிற்காலத்தில் வாழ்ந்த சில பேர் வந்து விளக்கம் கொடுத்துட்டு போயிருக்காங்க அவங்களுடைய விளக்கம் வந்து அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஃப்ளைட்டை பற்றியோ இல்லை வந்து குருடாயில் பற்றியோ அந்த ஆயிலில் வண்டி ஓடுறத பற்றியோ இல்லை இப்போ உள்ள நவநாக நாகரிகத்தை பற்றியோலாம் இருக்காது இது நபிசல்லாலேஸத்துக்கு மட்டும்தான் அந்த அறிவு அவங்களுக்கு உலகமே சுருட்டி காட்டப்பட்டது கலிபாக்களுக்கோ சகாபாக்களுக்கோ காட்டப்பட்டதில்லை சகாபாக்களை குறை சொல்வதாக தயவு செய்து நினைக்க வேணாம் எல்லோரும் வைத்திருப்பதை விட நான் எல்லாவுடைய கிருபைனால் இன்னும் கொஞ்சம் மதிப்பு கூட தான் வைக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுபடி தான் நான் நடந்துக்குவேன் ஆனால் ரியல் என்ன ஃபேக்ட் என்ன சகாபாக்களுக்கு முன்னறிவிப்புகள் தெரியும் சரிங்களா முன்னறிவுகளுக்கு ஓரளவு விளக்கமும் சொல்ல முடியும் ஆனால் இன்றைக்கி நடக்கும் இந்த செல்ஃபோனு செல்ஃபோன் எடுத்துக்குவோமே இந்த செல்ஃபோனு இதுக்கு மேலே உள்ள ப்ராடக்ட் என்னவாக இருக்கட்டும் ஒரு காது கேட்கல ஒரு மிஷினை தூக்கி வச்சு காது கேட்க வைக்கிறாங்க ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துடுச்சு அப்போது இந்த காலகட்டத்தில் இது சம்மந்தமான முன்னறிவிப்புகளை நமக்கு தெளிவுபடுத்துறது யார் அப்படின்னா நம்ம தான் நம்மளுடைய அறிவை கொண்டு அந்த குரான்லேயும் ஹதீஸும் இது ரெண்டையும் தான் தந்துட்டு போகிறாங்க இதை தான் ஹஜ்ஜத்தில் விதாவில் ஃபைனலாக நடந்த ஒரு ஹஜ்ஜில் நபி சொல்லா ஹாலிஸ்வலாம் அறிவிச்சுட்டு போகிறாங்க நான் இந்த வேதத்தையும் என்னுடைய வழிகாட்டுதலையும் நான் விட்டுட்டு போகிறேன் இதை பற்றி பிடிச்சிக்கங்க அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம் இன்ஷா அல்லாஹ் அப்போ இந்த கேள்வி நான் உங்கள் முன்னாடி முன் வச்சுருக்கிறேன் இதுக்கு உண்டான பதிலை நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கன்றாலே நீங்கள் அல்லாஹ் தஜ்ஜாலுடைய குழப்பத்திலேருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கிறலாம் ஃபித்னத்தி மசீஹூத் தஜ்ஜால் நபிசல்லாலேஷனா சூரத்துல் காஃபில் முதல் பத்து ஆயத்துக்களை வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க அது ஒன்றை தவிர பாக்கி நம்ம தான் கஷ்டப்பட்டு நம்மளை பாதுகாத்துக்கணும் வெறும் பத்து ஆயத்தை வீட்டில் ஓதிட்டு உட்காந்துருப்போம்னு நினச்சிங்கடா அதுவும் முடியாது அதனுடைய தமிழ் அர்த்தத்தையாவது பாருங்கள் பாருங்க அந்த தமிழ் அர்த்தத்துக்குள்ளே ஏதாவது விஷயம் புதிஞ்சிருக்குதா முதல் பத்து ஆயத்தை எதுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த பத்து ஆயத்தை எடுத்து ஓதணும்னா இன்றைய காலகட்டத்துக்கு பொருந்துதான் அந்த தமிழில் பாருங்கள் ஃபித்னானா என்னென்று குரானில் தேடுங்க குரானில் எத்தனை ஃபித்னாவை பற்றி சொல்லியிருக்கிறாங்க ஹதீஸில் எடுங்க ஃபித்னாவை பூரா எடுங்க ஃபித்னா சம்மந்தமான ஹதீஸ்கெல்லாம் எடுத்து பாருங்கள் இன்றைய காலகட்டத்துக்கு அப்படியே பொருந்தி நிற்கும் ஏன்னா ஃபித்னாங்கிற ஒரு வார்த்தையை வச்சு தான் நாம் தஜ்ஜாலுடைய விஷய தஜ்ஜாலுடைய ஃபித்தினாலிருந்து பாதுகாப்பு பெற முடியும் இன்ஷா அல்லா அடுத்து நம்ம இந்த கேள்வியை தொடர்ந்து போன பயனுடைய தொடர்ச்சியாக அதுக்கடுத்து நபிசல்லாஹ் அலிவசல்லம் காலத்தில் இபுனு சையாத்த தஜ்ஜாலாக பார்த்தாங்க சில சகாபாக்கள் இபுனு உமர் அலி அல்லா உட்பட முஹ்மீன்களுடைய அன்னை ஹஃபார் அலிலா தாலா அனுஹாக்கோட சொன்னாங்க கோபத்தின் போது தஜ்ஜால் வெளிப்படுவான் நீ ஏன் அவனை அப்படி பண்ணினேன் அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு தஜ்ஜால் இவனாக இருப்பானோ என சந்தேகப்பட்டார்கள் அதுக்கடுத்து நாம் அந்த சந்தேகத்தை பட்டுக்கிட்டே இருந்தால் தான் நம்ம வந்து சரியாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் நாம் அதுலேருந்து புரிஞ்சுக்கிறக்கூடிய விஷயம் வேறு எதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் அதுபடி செயல்படுங்க இன்ஷா அல்லாஹ் இப்போ வந்து ஃபித்னா ஃபித்னா அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது அலையுஸ்லம் வந்து வஃத்தாயிட்டாங்க இன்னா இல்லாஹி லாஹிவோ இன்னா இலஹி உன் அடுத்த கலிஃபா அபுபக்கர் அலி அல்லாஹு தாலா அனுபவ வர்றாங்க அதுக்கு அடுத்த கலிஃபா உமர் அலி அல்லாஹு தாலா அனுபவ வர்றாங்க அபுபக்கர் அலி அல்லாஹூத்தாலான் காலத்தை பொறுத்தவரையும் நபிஸ்லாஹு அலையுவ சலம் எவ்வாறு வழி நடத்தி சென்றார்களோ அதே ஒரு குழப்பமில்லாத சூழ்நிலை அதே போல்ட்னஸ்ஸு அதே ஒரு மக்கள் மேலே மக்கள் அவங்க மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை எல்லாத்தோடவும் சேர்த்து அந்த மக்களை வழிநடத்திட்டு போகிறாங்க எந்த குழப்பங்களும் நடக்கவில்லை சிறு சிறு குழப்பங்களை அசால்ட்டாக சமாளித்தாங்க அவங்களுடைய வஃபாத்துக்கு பின்னாடி இன்னாலி இன்னா இந்நா இலஹி ராஜிவன் உமர் அலி அல்லாஹு தாலா அனுகு பொறுப்பெடுக்கிறாங்க அவங்களுடைய பத்து வருஷ ஆட்சியின் போதும் எந்த குழப்பமும் வரவில்லை ஏன் அபுபக்கர் அலி அல்லாஹு தாலாநூ காலத்துலேயும் உமர் அலி அல்லாஹு தாலாநூ காலத்திலையும் தஜாலுடைய ஃபித்னா வல்ல ஏன்னா இந்த உம்மத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏன் அவங்களுடைய காலத்தில் வல்லனா அதுக்குள்ளே ஒரு ஹதீஸை பார்ப்போம் குஹாரியில் ஐநூற்றி இருபத்தி அஞ்சாவது ஹதீஸு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி அஞ்சு மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு ஏழாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முஸ்லீமில் ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு இந்த மாதிரி ஒரு அஞ்சு இடங்களில் இடம்பெற்றிருக்கிற இந்த சம்பவம் தான் ஏன் உமர் அலி அல்லாஹு தலான்ஹு காலம் வரையும் ஃபித்னா தொடங்கவில்லை இதுக்கு பின்னாடி ஃபித்னா எப்படி தொடங்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அன்னையிலேருந்தே தஜ்ஜாலினுடைய ஃபித்னாக்கள் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஃபித்னாக்கள் நவீன முறைப்படுத்தப்படும் இதுதான் வித்தியாசம் இப்போ அந்த ஹதீசை பார்ப்போம் ஒரு முறை உமர் அலி அல்லாஹு தலானுகு சஹாபாக்களுடன் அமர்ந்திருக்கிறாங்க அமர்ந்திருக்கும் போது அவங்க கேட்குறாங்க செல் அல்லாஹு அலி அவர்கள் ஃபித்னாவை பற்றி கூறியதை உங்களில் அறிந்திருப்பவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது உதைஃபா ர் அலி தாலானுகு இவங்க தான் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க இவங்கக்கிட்ட தான் நிறையா முனாஃபிகளுடைய லிஸ்ட்டை வந்து நபிசல்லா அலிஸ்லம் கொடுத்துட்டு போயிருந்தாங்க இப்போ ஹுதைஃபா ருலி அல்லாஹு தாலானுகு எந்திரிச்சு நபிஸ் அல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் கூறிய மாதிரியே நான் அதை அறிந்திருக்கிறேன் அதாவது ஃபித்னாவை நான் அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க நீர் அதற்கு தகுதியானவர் தான் அப்போது இப்போ ஹுதைஃபா அலி லாஹூத் என்ன பண்ணுறாங்க ஒரு மனிதன் தம் குடும்பத்தாரிடமும் தம் சொத்துக்களிலும் தம் குழந்தைகளிலும் அண்டை வீட்டாரிடமும் அளவு கடந்த நேசம் வைப்பதன் மூலமாக ஃபித்னா குழப்பத்தில் ஏற்பட்டுறான் குழப்பம் ஏற்பட்டு தவறு செய்ய ஆரம்பிச்சிடுறான் அந்த தவறுக்கு பரிகாரமாக என்ன இருக்குது நோன்பு தொழுகை தர்மம் நல்லதை ஏவுறது தீயதை தடுக்கிறது இந்த மாதிரியான காரியங்கள் பண்ணால் அந்த குழப்பத்திலிருந்து பாதுகாத்துக்கலாம் மீருள் மோமினினே இதுதான் குழப்பம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ உமரலி இல்லாஹு தலா கேட்குறாங்க நான் இந்த அர்த்தத்தில் வரக்கூடிய ஃபித்னாவை கேட்கவில்லை நான் கேட்டது கடல் அலை போல் அடுக்கடுக்காக ஏற்படும் நபிகளாரால் முன்னறிவிக்கப்பட்ட ஃபித்னா குழப்பம் சீர்கேடு அதை பற்றியதையே கேட்கிறேன் அப்படிங்கிறாங்க எப்படி கடல் அலையை போல அடுக்கடுக்காக வர இருக்குதே அந்த ஃபித்னாவை பற்றி நான் கேட்குறேன் அப்படிங்கும்போது இறை நம்பிக்கையாளர்களின் தலைவரே அந்த குழப்பங்களுக்கும் உங்களுக்கும் யாதொரு சம்பந்தமும் கிடையாது யார் சொல்கிறா உதய்பத் உதய்பார் அலி அல்லா சொல்கிறாங்க யாதொரு சம்பந்தமும் இல்லை உங்களுக்கும் அந்த குழப்பத்துக்கும் இடையே மூடப்பட்ட கதவு உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் உமர் அலி அலாத்தலானி கேட்குறாங்க அந்த கதவு திறக்கப்படுமா உடைக்கப்படுமா அப்படின்னு கேட்கும்போது நான் உடைக்கப்படும் என்றேன் அப்படியாயின் அது ஒரு காலும் மூடப்படாது அப்படின்ட்டு உமர் அலி லாஹு தலானு அறிவிக்கிறாங்க இதில் நாம் புரிஞ்சுக்கிறக்கூடிய கூடிய விஷயம் என்னென்னா ஃபித்னா அப்படிங்கிறது வந்து உமர் அலி அல்லாஹூ தலானுக்கிட்ட வராது இவங்க தான் அதுக்கு ஒரு கதவாக இருக்கிறாங்க அதாவது ஃபித்னா அந்த பக்கம் இருக்குது ஒரு அணையை எடுத்துக்கோங்க அந்த பக்கம் தண்ணி நிரம்பி இருக்குது அதுதான் ஃபித்னாக்கள் ஏன்னா அடுக்கடுக்காக வர போகிறது உமர் அலி லாஹான்னு சொல்கிறாங்க நான் இதை பற்றி கேட்கலை அடுக்கு அடுக்காக வரப்போகுதே அடுத்து 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 வரப்போகுதே அந்த குழப்பத்தை பற்றி கேட்குறேன் மறுமை நாள் வரையும் வரப்போகிற குழப்பத்தை பற்றி கேட்குறேன் அப்படிங்கிற தான் அதை கேட்குறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த பக்கம் அணை இந்த ஒரு அணை இருக்குது அந்த பக்கம் நீர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பக்கம் காலியான இடம் இருக்குது இப்போ அந்த கதவு தான் உமர் அலி அல்லாஹு தாலாண்கு அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த கதவை திறந்துட்டோம்னா சில குழப்பங்களுக்கு பிற்பாடு அந்த கதவை அடைப்பட்டுரும் அல்லாஹுடைய உதவியால் ஸோ குழப்பங்கள் ஒரு கால கொஞ்சம் காலம் வந்துட்டு அப்புறம் நின்றும் ஆனா அது உடைக்கப்படும்னா ஒரு காலம் அந்த கதவு மூடப்படாது அப்ப யவுமல் கியாமா வரையிலையும் அந்த கதவு மூடப்படாது ஒவ்வொருவரும் அந்த ஃபித்னாவில் ஆழ்த்தப்படுவோம் இதுதான் உமர் அலி அல்லாஹு தாலானுஹு தான் அந்த கதவு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு ஒரு தோழர் அங்க இருக்கிறாரு அப்ப அவரு கேட்கிறாரு அந்த கதவு எது வேணா உமர் அலி அல்லாஹூத்தாலானுஹு அறிவார்களா அப்படின்ட்டு அதுக்கு உதயப்பார் அலி அல்லாஹு அலாநு சொல்றாங்க ஆம் அவங்களுக்கு தெரியும் அந்த கதவு தான் அவங்க உமர் அலி அல்லாஹு தாலான்கு அப்படின்னு அறிவிக்கிறாங்க இது புகாரியில் திருநக்கில் இடம்பெற்றிருக்கு முஸ் உமர் அலி அல்லாஹு தாலான்கு அப்படிங்கிறது தான் வந்து இப்போ அந்த பக்கம் ஃபித்னாவுக்கு இடையில் கதவாக இருக்கிறாங்க அந்த கதவு உடைஞ்சிடுச்சுன்னா அந்த மடை திறந்த வெள்ளம் போல் அப்படிம்பாங்க இல்லையா உடச்சிக்கிட்டு பிச்சுக்கிட்டு வெளியானுச்சின்னா அதை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது அடுத் அடுக்கடுக்காக அடுத்தடுத்து முடிவில்லாத ஒரு ப்ரெஷராக அந்த தண்ணி வர்ற முடிவு இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்கும் அந்த சோதனை அப்படிங்கிறதான் இதை குறிக்குது இதே முஸ்லீமில் வந்து கூடுதலாக நமக்கு ஒரு தகவல் கிடைக்குது அது என்னென்னா முஸ்லீமில் இரநூத்தி முப்பத்தி ஒன்றாவது ஹதீஸு இந்த இரநூத்தி முப்பத்தி ஒன்றாவது ஹதீஸில் கூடுதலாக நமக்கு என்ன தகவல் கிடைக்குதுன்னா கோரை கோரையாக வைத்து பாய் பின்னுவதை போன்று மக்கள் உள்ளங்களில் சோதனைகள் பின்னப்படும் அப்படின்னு அறிவிக்கிறாங்க எந்த உள்ளம் அந்த சோதனைகளில் அமிழ்த்து விடுகிறதோ அந்த உள்ளத்தில் ஒரு கரும் புள்ளி இடப்படும் எந்த உள்ளம் அவற்றை நிராகரித்து விடுகிறதோ அந்த உள்ளத்தில் ஒரு வெண்புள்ளி இடப்படும் இவ்வாறு சோதனைகள் இருவிதமாக உங்களில் ஏற்படுகின்றன ஒன்று வெண்பாறை போன்று தூய்மையானது வானங்களுக்கும் பூமிக்கும் நிலைத்திருக்கும் வரை எந்த சோதனையும் அதற்கு இடரளிக்காது மற்றொன்று சிறிதளவு வெண்மை கலந்த கருமையான உள்ளம் அது தலைகீழாக கவிழ்க்கப்பட்ட கூஜாவை போன்று நல்லதை அறியவும் செய்யாது தீமையை நிராகரிக்கவும் செய்யாது மன இச்சையில் அமிழ்ந்து கிடப்பது ஒன்றுதான் அதற்கு தெரிந்ததெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் ஹுதய்ஃபார் அலி தாலானு தாலா அறிவிக்கிறதா முஸ்லீம்ல இடம்பெற்றிருக்குது இதனுடைய விளக்கத்தை நாம் பாருங்க அங்கே நபிசர் அங்கே உமர் அலி அல்லா தாலுங்க என்ன கேட்குறாங்கன்னா கடல் அலைகளை போன்று அடுத்தடுத்து வரப்போகிற துன்பத்தை கேட்குறேன்னு இங்கே இவங்க கொடுக்கக்கூடிய கூடுதல் விளக்கம் என்ன கோரை கோரையாக வைத்து பாய் பின்னுவதை போன்று மக்கள் உள்ள உள்ளங்களில் சோதனை பின்னப்படும் அப்போ என்ன ஒன்று ஒன்றா எடுக்க எடுக்க அடுத்தடுத்த சோதனை வந்துக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம் ஒருவன் திருந்தி ஒரு மனிதனாக வாழ முயற்சி செய்யணும்னா இவ்வளவு சோதனைகளை வெளியே எடுக்கணும்னா இப்போ இந்த சோதனைகள்லாம் யாரோட உதவியோட எடுக்க முடியும் அப்படின்னா அல்லாஹுவை நம்புவதன் மூலமாகவும் அவனுடைய உதவியை பெறுவதன் மூலமாகவும் நபிசல்லாஹூ அலைவு செல்லம் அவர்களுடைய உண்மையான வழிகாட்டுதலை அவங்களுடைய அவங்க இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட உண்மையான நோக்கத்தை தெரிந்து கொள்வதன் மூலமாக மட்டும்தான் நாம் இந்த கோரை பாய் பின் பாயை பார்த்துருக்கோம்ல அடுக்கடுக்காக ஒவ்வொரு கோரை நாராக வச்சு வச்சு பின்னிருப்பாங்க ஒவ்வொரு நாரா உருகி உருகி எடுக்க எடுக்க வந்துக்கிட்டு இருக்கும் எப்போ வரையும் கியாமத்து நாள் வரையும் வந்துக்கிட்டு இருக்கும் அந்த சோதனையை ஜெயிக்கணும்னா இன்னல்லாக மா சாபிரின்னு நல்லா குரானில் சொல்கிறான் இல்லையா பொறுமையாளர்களுடன் இருக்கிறேன்னு இது மாதிரி அல்லாஹ் நிறையா விஷயங்களை சொல்லி சொல்லி நான் அதோடு இருக்கிறேன் அதோடு இருக்கிறேன்னு ஒவ்வொரு தன்மையோடு சொல்கிறான் இந்த தன்மைகளெல்லாம் நாம் குரானை கொண்டும் ஹதீஸை கொண்டும் வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த சோதனைகளில் இருந்து தப்ப முடியும் இப்போ இதை சொல்கிறாங்க இல்லையா அதில் ரெண்டு விதமான மக்கள் சொல்கிறாங்க ஒரு மக்கள் என்ன பண்ணுவாங்களாம் வெண் பாறை போன்று தூய்மையானவங்களாம் வானத்துக்கும் பூமிக்கும் வரையும் அதாவது உலகம் அழிகிற வரையும் சோதனையும் கிடரளிக்காதான் அப்படி இருக்கிறவங்களுக்கு வானமும் பூமியும் நிலைத்து இருக்கிற வரையும் அந்த சோதனையை அவங்க சமாளித்து ஜெயிச்சு போயிடுவாங்களாம் அப்போ என்ன பண்ணணும் மனதை தூய்மையாக வச்சுருக்கணும் நம்மளுடைய சிந்தனையை ரொம்ப சீராக வச்சிருக்கணும் ஒரு ஆளை நம்பி அவர் சொல்றதை கேட்டு நம்ம செயல்பற்றக்கூடாது நம்மளுக்கு சரியானதை குரான்லேருந்து கதிசிலேருந்து தேடணும் போயிட்டு தலைவரே அஜரத்து அப்படின்ட்டு தெரிஞ்சவங்கள்ட்ட போய் அவங்க கேட்டேன் ஆ சரி 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 சரின்னு சொல்கிறத நம்பி வரக்கூடாது அவர்கள் மார்க்க கல்வி கற்றவர்களாக இருக்கலாம் நிறைய ஞானமுடையவர்களாக இருக்கலாம் சில அறிவுகள் சிலருக்கு மறைக்கப்படும் அதற்கு உதாரணம் நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கலாம் நிறையா விதமான ஆலிம்கள் இருக்காங்க உலாமா கெளம்பாங்க மௌலவி கெழும்பாங்க அஜரத்து உளவி அப்படிம்பாங்க இப்போ பி ஜெயின்லாவுதீன் வந்து உளவி மதினாவில் படிக்கிறவங்கள சலஃபிங்கிறாங்க இலங்கையில் உள்ள இமாம்களுக்கு ஒரு பட்டம் பாகிஸ்தானில் ஓதுறவங்களுக்கு ஒரு பட்டம் டெல்லி மர்க்கஸில் ஓதுகிறவங்களுக்கு ஒரு பட்டம் அப்புறம் டிஎன்டிஜி அவங்க ஒன்று வச்சுருக்காங்க அதில் ஓதுறவங்களுக்கு ஒரு பட்டம் இங்கே ரெண்டு வருஷம் அங்கே மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் ஒவ்வொரு இமாம்களுக்கும் ஒவ்வொரு மௌலவிகளுக்கும் அதிகப்படியான வித்தியாசங்கள் இருக்கின்றன ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை தான் சொல்லுவாங்க உண்மையிலேயே அல்லாஹ் உங்களை தூய்மையானவனாக எடுக்க வேண்டும் என நினைத்தால் உங்களை குரானின் பக்கமும் ஹதீஸின் பக்கமும் தான் செலுத்துவான் அதை கொண்டு சிந்தித்து மேலதிக விவரங்களுக்கு அவங்கள்ட்ட போய் கேளுங்க பதில்கள் குழப்பமானதாக இருந்தால் தெளிவு வரும் வரை தேடுங்கள் வேற என்ன தான் வேலை இந்த உலகத்தோடு நம்ம வாழ்க்கை முடிய போகுதா இங்கேயே சந்தோஷமாக இருந்துட்டு கடைசி வரை எதை பற்றியும் கவலைப்படாமல் யாரை பற்றியும் கவலைப்படாமல் மரணத்தை தேடிக்கிட்டு அழுகம் இருந்துடலாம் ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குதே அல்லாஹ் குஸ்டின் எழுப்புவானே உன் மனசுக்கு நெருடுனுச்சே அதை நீ சரிப்படுத்தினியா உன் மனசில் ஒரு உறுத்தல் வந்துச்சே அதை சரிப்படுத்தினியா இது சரியானதா தவறானது ஒரு சிந்தனை வந்துச்சு அதை நீ சரியானது தவறானதான்னு வரை முயற்சி எடுத்தியா உன்னிடம் இது சொல்லப்பட்டது அது சம்பந்தமாக நீ முயற்சி எடுத்து அதை சரி செஞ்சுக்கிட்டியா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எல்லாம் கேட்பானே ஏன்னா அணுவளவும் கணக்கு விட மாட்டேங்கிறான்ல இப்போ எப்படி நீங்கள் தப்ப போகிறீங்க தலைவர்களை வழிகாட்டினா நான் இவங்கள்ட்ட போய் கேட்டேன் அவங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டேன் நடந்தேனா நாளைக்கு குரானில் நிறைய இடத்துல எடுத்து பாருங்கள் தலைவர்னு போட்டு சர்ச் பண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் தலைவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டீங்கல்ல அப்போ அவன் போகிற இடத்துக்கே போங்கன்னு பின்னாடி தள்ளி விடுவாங்க எங்கே போவாங்க நிறையத்துக்கு போயிட்டு இருப்பாங்க அப்போ என்ன பண்ணணும் சுய அறிவு சிந்திக்கிற அறிவு முப்பத்தஞ்சு இடத்துக்கு மேலே இருக்குது குரானில் சிந்தித்து பார்க்க மாட்டீங்களா சிந்தித்து பார்க்க மாட்டீங்களான்னு சிந்தித்தா மட்டும்தான் இந்த ஃபித்னாலேன்னு தப்ப முடியும் இப்போ வந்து உமர் அலி அல்லாஹூத்தாலா அனுகு அந்த கதவாக இருந்தாங்க அவங்க கொல்லப்பட்டாங்க உடைக்கப்பட்டது அந்த கதவு உடைக்கப்பட்டதுக்கப்புறம் உஸ்மான் அலி அல்லாஹுத்தாலா அனுகு கலிஃபாவாக வாராங்க அவங்க சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்டவங்கள் அவங்க பிற்காலத்தில் எவ்வளவு தவறுகள் செய்தாலும் அவ்வளவை மன்னித்து எல்லா சொர்க்கம் கொடுப்பான்ட்டு அவங்களுக்காக துவா செஞ்சாங்க தபுக்கு போகிறப்ப அவங்க பொருளாதாரத்தை வாரி வாரி வந்து கொண்டு வந்து கொட்டினாங்க அவங்களுக்கு எல்லா சொர்க்கத்தை கொடுப்பான் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட சகாபாக்கள் அதில் அவங்களும் ஒருத்தர் பத்து பேரில் அவங்களும் ஒருத்தர் ஆனாலும் அவங்களுடைய காலத்தில் என்ன பண்ணுது சித்தனா தலை தூக்க ஆரம்பிக்குது எப்படி ஒரு சின்ன சம்பவம் பாருங்கள் வளிிதிபுனு உக்குபார் அலி அல்லாஹால தாலானு அப்படிங்கிற ஒரு சுபக தொழுகை வைக்கிறாரு சுபுகு தொழுகையில் ரெண்டு ரக்காத்து தொழுகை வச்சுட்டு அவர் எந்திரிச்சு கேட்குறாரு நான் ரெண்டு ரக்காத் தொழுக வச்சது போதுமா இன்னும் ரெண்டு ரக்காத்து வைக்கவான்ட்டு இது ரெண்டு பேரும் சாட்சி அவரை நேராக பிடிச்சிட்டு உஸ்மான் அலி அல்லாஹத்தாலானுகிட்ட கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்து இவர் இந்த மாதிரி கேட்குறாரு இருந்தார் அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க அது வாந்தி எடுத்தாரு அப்படின்னும் குற்றம் சாட்டுறாங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது கொண்டு வந்து நிறுத்தப்படுறாரு அவர் வாந்தி எடுத்ததை நான் பார்த்தேன் அப்படிங்கிறாரு நல்லா உஸ்மான் அலி லாஹானுக்கு விசாரித்ததுக்கப்புறம் முடிவெடுக்கிறாங்க வாந்தி எடுத்தேன்னு சொன்னால் நீ த நீங்கள் வந்து மதுதான் அருந்திருக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு தண்டனை கொடுக்குறாங்க அது என்ன நேராக அலி அலி இல்லாத தலானுகை கூப்பிட்டு அவருக்கு தண்டனை கொடுங்க அப்படிங்கிறாங்க அவங்க ஹசன் அலி அலாவுதாளான்கிட்ட சொல்கிறாங்க தண்டனை கொடுங்கன்ட்டு ஹசன் அலி அல்லாத்தலானு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முடியாதுங்கிறாங்க அப்புறம் அலி அலி அலாவத்தாளானுக்கு என்ன பண்ணுறாங்க ஜாஃபர் அலி அல்லாத்தலானுக்கு மூவாத்தாபூரில் இறப்பாங்க இல்லையா அவங்களுடைய பையன் அப்துல்லா பின் ஜாஃபர் அலி இல்லாத தலானுகை கூப்பிட்டு நீங்கள் வந்து அவருக்கு தண்டனை கொடுங்க அப்படிங்கிறாங்க அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க நாற்பது சாட்டையடிகள் அவருக்கு கொடுக்கப்படுது நாற்பது சாட்டையடிகளையும் அவர் வாங்கிக்கிறாரு நாற்பதோடு அழி அலி லா தான் உட்காந்து எண்ணிட்ருக்காங்க நாற்பதோடு நிப்பாட்டி போதும் போங்க அப்படிங்கிறாங்க ஸோ ஒரு ச நபி சல்லா அலிஸ்வலம் காலத்தில் வாழ்ந்த ஒருத்தர் நபியை பார்த்த ஒருத்தர் தவறு செய்கிறாரு என்ன தவறு ஹராமான விஷயம் செய்கிறாரு மது அருந்துடுறது நாற்பது சாட்டையடிகள் அவருக்கு கொடுக்கப்படுது இந்த காலத்தில் மது இருந்து நாற்பது சாட்டையடி யாருக்காவது கொடுக்க முடியுமா என் தம்பி ஏன் அடிச்சேன்னு சொல்லி சொந்தக்காரங்க வந்து நிற்பாங்க அப்படி அப்படிதானே அதனால் இந்த காலத்தில் முஸ்லீம் முஸ்லீம்லாம் அழைக்கப்படுவார் ஆனால் மது இருந்துவார் நாற்பது சாட்டை இருக்காது அவரை காஃபர்னு சொல்லக்கூடாது ஆமாம் இந்த மாதிரியான காலகட்டம் தான் இது இது ஒரு ஃபித்னா எப்படி ஆரம்பிக்குது பாருங்கள் ஒரு சின்ன ஃபித்னா இது சின்ன ஃபித்னா ஒரு சார் தர் நபி காலத்தில் வாழ்ந்த ஒருத்தர் தண்ணி அடிச்சுட்டு தொழுக வைக்கிறாரு இன்னும் வைக்கவான்னு கேட்குறாரு மதுவுடைய உச்சத்தில் அப்போ தண்ணி தடை பண்ணியிருக்குது அடுத்த ஃபித்னாவை பாருங்கள் முஸ்லீமில் ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்றாவது ஹதீஸ் உஸ்மான் அலி அல்லாத்தாலானுகூ அமர்ந்திருக்கிறாங்க கலிஃபாவாக இருக்கிறாங்க அங்கே ஒரு மனிதர் வராரு வந்துட்டு உஸ்மான் அலி அல்லாத்தாலுகூ பற்றி புகழ்ந்து பேசுகிறாரு உஸ்மான் அலி கிட்ட நேராக வாராங்க வந்து உஸ்மான் அலி இல்லா தலா அனுகூ அமர்ந்திருக்கிறாங்க அவங்கள புகழ்றாரு அதாவது அளவுக்கு அதிகமான புகழ்ச்சி மன்னர புகழ்வும் இல்லையா அந்த மாதிரி புகழ்ந்துகிட்டே இருக்கும்போது அங்கே யார் இருக்கிறாங்க மெக்தாத் பின் அமர் அலி அலாத் அலானுக்கு இருக்கிறாங்க ரொம்ப ஒரு புகழ்பெற்ற சகாவி உகது எல்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே கோவம் வந்துடுது கோவம் வந்தவொடனே அங்கே போய் பார்க்குறாங்க பொடி பொடி கற்களாக இருக்குது எடுத்து மூஞ்சியில் அள்ளி அள்ளி அடிக்கிறாங்க பொளித்து பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க அடித்தவனே வந்து உஸ்மான் அலி அவுத்தாலானுக்கு நிறுத்து நிறுத்துங்க உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அல்லாஹின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அளவுக்கு அதிகமாக புகழ்பவர்களை நீங்கள் கண்டால் அவர்களை முகங்களில் மண்ணை அள்ளி வீசுங்கள் என்று கூறினார்கள் அதனால தான் நான் என்ன பண்ணேன் இந்த சல்லிக்கல்லை எடுத்து நான் அவங்க மூஞ்சியில் விட்டு அடித்தேன் இந்த மாதிரி புகழ்கிறவங்க ரொம்ப ஆபத்தானவங்க அப்படிங்கிறாங்க அப்போ வந்து ஒரு கலிஃபாவை புகழ்ந்து நற்பேர் வாங்கிட்டு போகிறது அமல்கள் செஞ்சு நல்லா கிட்ட நற்பெயர் வாங்குறமா வாங்குறதை விட ஒரு கலிஃபாவை புகழ்ந்து ஏதாவது அப்படி தயர்ந்து வாங்கிட்டு போகிறவங்க இவன் என்ன பண்ணுவாங்க புகழ்ச்சிக்காக என்ன வேணாலும் செய்வாங்க நாளைக்கு ஒரு வாய்ப்பு கிடாயத்துக்காக இந்த அதிகப்படியாக புகழ்கிறவங்க ஒரு ஆதாயத்துக்காக தான் புகழ்வாங்க அப்படிங்கறத தான் அந்த அறிவிக்கப்பட்டிருக்கு சரிவிக்கப்பட்டிருக்கு தான் அதிகப்படியா புகழ்ந்தாங்கன்னா மண்ணல்லி மூஞ்சில வீசு அந்த தண்டனையை அங்கே கொடுத்துட்டாங்க மிக்தாத் பின் அமர் அலி லா தலா வருவோம் அந்த கோரை பாயில் ஒவ்வொரு கோரை நார்களாக சுருகப்பட்டிருக்கும் இல்லையா அடுக்கடுக்கான குழப்பங்கள் அடுக்கடுக்கான பித்தனாக்கள் அடுக்கடுக்கான சீர்கேடுகள் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா புதைஃபார் அலி அல்லாத்தாளான்கு உமர் அலி லாவத்தாளனுக்கு சொன்னாங்க இல்லையா அடுத்தடுத்து தொடர்ந்து வரக்கூடிய அடுக்கடுக்காக வரக்கூடிய மிகப்பெரிய ஃபித்னாவை பற்றி நான் கேட்குறேன்னு அந்த ஃபித்னாக்கள் எப்படி சகாபாக்களுடைய வாழ்க்கையில் விளையாண்டுச்சின்னு பார்ப்போம் சுமான் அலி லாத்துடைய காலகட்டம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபித்னாக்கள்லாம் தொடங்கி நடந்துகிட்டு இருக்குது நடந்துக்கிட்டே இருக்கும்போது மிகப்பெரிய ஃபித்னா தொடங்க ஆரம்பிக்குது அதை நம்ம சுருக்கமாக சொல்லிடுவோம் நீங்கள் சஹாபாக்களுடைய வரலாறை எடுத்து பார்த்துக்கோங்க உஸ்மான் டலிலா கால காலம் காலத்தில் மதினாவில் உஸ்மான் டலிவாத்தான கழிப்பாவாக இருக்கும்போது சுற்றி பத்தாயிரம் பத்தாயிரம் பேர்களால் முற்றுகையிடப்படுறாங்க இந்த பத்தாயிரம் பேரும் பெ மிகப்பெரிய குழப்பவாதிகள் அவங்க என்ன கேட்குறாங்க ஒரு விஷயத்தை கேட்குறாங்க அதை செஞ்சு தாரேன்னு சொல்கிறாங்க தாரேன்னு சொன்னாலும் முற்றுகையிடுறாங்க போகிற மாதிரி போயிட்டு திரும்பி வராங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்க சுற்றி முற்றுகையிட்டு நாங்கள் உஸ்மானை கொல்லாமல் போக மாட்டோம்னு நிற்கிறாங்க மக்காவில் மதினாவில் இப்போ யாரும் சகாபாக்கள் இல்லை எல்லோரும் எங்கே பண்ணிட்டாங்க மக்காவுக்கு உம்ராவுக்கு போயிட்டாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அங்கே அழி அலி இல்லாத இருக்கிறாங்க ஹசன் அழி இல்லா தலானு இருக்கிறாங்க ஹுசேன் ரலித்தலானகு இருக்கிறாங்க இன்னும் சொற்பமான ஒரு சில சகாபாக்கள் தான் இருக்கிறாங்க ரொம்ப சொற்பமான சகாபாக்கள் இருக்காங்க அவங்களும் கேட்குறாங்க அமீரன் மோமீனே நீங்கள் கட்டளை இடுங்க நாங்கள் அவங்களோட சண்டை போடுறோம் அப்படின்ட்டு மதினாவில் நான் சண்டை போடுறதையோ ரத்தம் சிந்துறதையோ விரும்பலை அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு போட்டோம்ட்டு இப்போ அப்படியே இருக்கிறாங்க உள்ள பள்ளிவாசலுக்கே தொழ முடியாத சூழ்நிலை வெளியில் போனாலே அவங்க அடித்து கொண்டு சூழ்நிலை இப்போ உஸ்மான்ட இல்லாத வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே தண்ணீரையும் ரொட்டியும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு சாப்பிட வழி இல்லை தபுக்கு பொருளை தன்னோட பொருளாதாரத்தை மாறி வழங்கினவங்க கோடி கணக்கில் என்ன மதிப்புக்கு கோடி கோடி கணக்கில் மாறி வழங்கினவங்க ஒரு கிணற்றையே மதினாவுக்கு வாங்கி கொடுத்தவங்க அந்த கிணற்றில் அருந்த அவங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கிடைக்கல அப்போ என்ன பண்ணுறாங்க மேலே வந்து நின்று கேட்குறாங்க ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லையே நான் மதினாவிற்கு கிணற்றையே அன்பளிப்பளித்தேனே அப்படின்னு இதை பார்த்துட்டு அழிர் அலி அல்லாத்தாளானுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஹசன் ஹுசைன் அழி இல்லாத்தாளானுக்கு ரெண்டு பேர்ட்டையும் தண்ணியை கொடுத்து அனுப்புகிறாங்க அந்த தண்ணியையும் பல காயங்களுக்கு மத்தியில் கொண்டு வந்து வீட்டில் சேர்க்குறாங்க அதை குடிக்கிறாங்க இதுக்கு அடுத்த துன்பம் என்னென்னா இப்போ சுற்றி சகாபாக்கள் முன்னாடி நின்றுக்கு விட பின் பின்பக்கமாக ஏறி குதித்து ரெண்டு பேரும் உள்ளே வந்துடுறாங்க உள்ளே வந்து கதவை திறந்துட்டு வராங்க உஸ்மான் அலி அல்லாத்தாளானுக்கு குரான் எடுத்து ஓதிட்டுருக்காங்க நோன்பு வச்ச நிலையில் இருக்கிறாங்க பக்கத்தில் அவங்களுடைய மனைவி நாயிலார் அலி அலாஹூத்தாலான்கா அவங்க இருக்கிறாங்க ஒருத்தன் அப்படியே வாழை எடுத்துக்கிட்டு வெட்ட வர்றான் அவங்க குறுக்க கையை நீட்டுறாங்க நாலு விரல் வெட்டி துண்டாக போய் விழுகுது நாயிலார் அலி அல்லா தாலானஹா அங்கேயே கீழே விழுகிறாங்க உஸ்மான் அலி லாத்தாளுகோ மண்டையில் அடிக்கிறான் ரத்தம் பீறிட்டு அடிக்குது அதை அடுத்து பின்னாடி ஒருத்தன் ஓடியாடுறான் அவன் ஒடியாடும் போதும் திரும்ப நாயிலார் அலி இல்லா தாளான்கா வந்து தடுக்கிறாங்க மீண்டும் அவங்கள தள்ளிட்டு உஸ்மான் அலி இல்லாத்தாளானுகூ நெஞ்சில் காலை வச்சு உதையிறான் இன்னொருத்தன் என்ன பண்ணுறான்னா ஈட்டியை எடுத்து சொருகிறான் அப்படியே வைத்து குத்தி கிழிக்குது அவங்களுடைய ரத்தம் அந்த குரான் விரிச்சிருந்த குரானில் படுது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதே இடத்துல சஹிதாக்கப்படுறாங்க இந்நாளில்லாகி ஓ இலகி ராஜீவ் குழப்பத்தை பாருங்கள் மதீனா புனிதமான நகரம் புனிதமான நகரத்தில் ரத்தம் சிந்தக்கூடாதுன்னு சொல்கிற அவங்க அவங்கள எதிர்த்து சண்டை போடாமல் இருக்கிறாங்க தன்னோட மரணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க உள்ளே தேடி வந்து சொட்டு தண்ணி இல்லாமல் பட்டினம் போடுறாங்க அதுக்கு அடுத்த சூழ்நிலையில் ஒரு பெண்ணென்று கூட பார்க்காமல் அவங்களுடைய விரலை வெட்டுறாங்க அதுவும் அமீருல் மொஹமினுனுடைய மனைவின்னு கூட பார்க்காம வெட்டுறாங்க நெஞ்சில் காலை வச்சு உதைக்கிறாங்க பைத்தில் குத்துறாங்க கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுறாங்க இவ்வளவு பெரிய கழகங்களை ஏற்படுத்தினதுக்கு அப்புறமும் அவங்க ஓயாமல் இருக்கிறாங்க இது வந்து ஃபித்னாவா இல்லையா இந்த ஃபித்னாவுக்கும் தஜ்ஜாலுக்கும் சம்பந்தம் இல்லை ஏன்னு வைங்களா இந்த ஃபித்னாவே அங்கே உள்ள அந்த பத்தாயிரம் பேர் ஹாரிஜியாக்கள் ஹாரிஜியாக்கள் தலையில தூக்கி போட்டு முடிச்சிடுறது கதையை ஏன்னா அது செஞ்சது ஹாரிஜியாக்கள் இதுக்கும் தஜ்ஜாலுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றாங்க ஆனால் தஜ்ஜாலு ஒரு பர்பஸுக்கு ஒரு நோக்கத்திற்காக தான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்படுறான் அதான் மெஹராஜ் இரவுக்கு போயிருக்கும் போது நபிசல்லா அல்லீஸ்வரம் பார்த்தாங்கன்னு நான் இதுக்கு முன்னாடி உள்ளதில் சொல்லியிருந்தேன் அப்போ அங்கே அவனை செஞ்சு அல்ல அங்கே ஒரு நோக்கத்துக்காக அவன் படைக்கப்பட்டிருக்கிறான் அவன் என்னுடைய உம்மத்தில் தான் தோன்றுவான்னு ரமீசலன் சொல்லிட்டாங்க அதுக்குண்டான நான் அதேசம் நான் அறிவிச்சிட்டேன் இதுக்கு முன்னாடி உள்ள பதிப்புல அப்போ இந்த உம்மத்துக்கள் எப்படி அதை சந்திக்காமல் இருக்க முடியும் கடைசியில் உள்ள அந்த நானூற்றி முப்பத்தி நாலு மட்டும் பேர் பேர் மட்டும்தான் அனுபவிப்பாங்கன்னா இதில் என்ன நியாயம் இருக்குது அடுத்த பாருங்க அடுக்கடுக்கான துன்பங்கள் அடுத்த துன்பத்தை பாருங்கள் அழிகளில் அவத்தலானுக்கு வராங்க மூணு யுத்தம் மூணு யுத்தமும் முஸ்லீம்களுக்கு எதிராக பத்தாயிரம் ஹாரிஜியாக்கள் பிரிக்கிறாங்க ஒட்டக போர் நடக்குது ஒட்டக போரில் ஆய்சர் அலி லாத்திக்கு எதிராகவே போராட வேண்டிய சூழ்நிலை சண்டை போடுறாங்க தன்னோட படை ஆய்சர் அலி லாத்வை தாக்காமல் அங்கே போய் காப்பாற்றுறாங்க அதே சூழ்நிலையில் இங்கே உள்ள படை இவங்க படையையும் இவங்களே காப்பாற்றிக்கிறாங்க ஒரு வழி ஆயிசர் அலி அல்லாத்தாளுகுவை காப்பாற்றி திருப்பி அனுப்புகிறாங்க அதுக்கு அடுத்த வந்து அதிலேருந்து அலிரலி அல்லாத்தாளுகுக்கும் மூவியர் அலி அல்லாத்தலானுக்கும் சண்டை வருது அதில் ஆயிரக்கணக்கான சகாபாக்களை இறந்து போகிறாங்க ஒரு வழியாக சமாத சமாதானத்து உடன்படிக்கைக்கு வரும்போது அலி அலி அல்லா தாலா கூட அந்த படையில் உள்ளவங்களே சண்டை போடுறாங்க நீங்கள் வந்து அவரோட சமாதானத்துக்கு போனீங்கன்னா உங்கள் படையை விட்டு விலகிடுவோம் சொல்லிட்டு பன்னெண்டாயிரம் பேர் அந்த படையை விட்டு வெளியில் போகிறாங்க அந்த பன்னெண்டாயிரம் பேரும் போனது மட்டும் இல்லாமல் ஒரு சஹாபி வந்து அந்த பக்கமாக போய்கிட்டு இருக்காங்க அவங்க பன்னெண்டாயிரம் பேர் தனியாக பிரிஞ்சு போய்த்தாங்க அந்த பக்கமாக வந்து அப்துல்லா இபுனு ஹிப்பான் ரலி அல்லாஹு தாலானுக்கு வந்து தன்னோட மாசமான மனைவியோடு அந்த பக்கமாக போயிட்டுருக்காங்க அவங்கள நிறுத்தி அவங்க கேட்குறாங்க உஸ்மானை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நபி சரலா வளேஸ்வம் அவர்களுக்கு மிகவும் பிரியமானவங்க நல்லவங்க உத்தமர் அப்படின்னு சொல்லும்போது சரி அலியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அலிக்கு இதே மாதிரி அவர் நல்லவர் உத்தமர் நபி சல்லா அலிஸ்லம் அவங்களுடைய பரம்பரை மிகவும் நேசத்திற்குரியவர் அப்படின்னு சொல்லும்போது என்ன ரெண்டு பேருமே நல்லவங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அங்கேயே குத்தி கொள்றாங்க அவங்க அவங்களுடைய ம பிரெக்னடாக இருக்கக்கூடிய அவங்களுடைய மனைவியையும் கொள்கிறாங்க ஒரு சகாபிக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை நடக்குதே இவங்க யார் ஹாரிஜியாக்கள்னு சொல்லுவாங்க குரானை நிறுத்தி தெளிவாக அழகாக ஓதக்கூடியவங்க இபாதத்தில் எல்லாரையும் மிதமிஞ்சியவங்க ஐந்து நேர தொழுகையையும் அழகாக முன்பின் சுண்ணத்துக்கள் பேணி துவக்கூடியவங்க தொழுகையை அதிக அதிகம் தொழக்கூடியவங்களாகவும் நன்கு ஓதக்கூடியவங்களாகவும் தான் இருந்தாங்க இவங்க தான் என்ன பண்ணாங்க அழிய நீங்கள் சத்தியத்தில் இல்லை நாங்கள் இருக்கிறது தான் சத்தியம்னு அழில் அழிலாவ தலானுகிட்டேருந்து சண்டை போட்டுக்கு போய் இப்படி ஒரு காரியத்தை பண்ணாங்க இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ண துணிஞ்சாங்க அவ்வளோ விவாதத்துகள் செய்யக்கூடியவங்க அழில் அலிலா தலானுகு கோவம் வருது படையை கூட்டிகிட்டு போயிட்டு பத்தாயிரம் பேரையும் வேட்டை நிறையா வேட்டை அடி வெட்டி கொளுத்து எடுக்கிறாங்க அவங்க எல்லோரும் வந்து அந்த அந்தளவுக்குல சகித கொல்லப்படுறாங்க அதில் ஒரு சில பேர் வந்து தப்பிச்சு போகிறாங்க அப்புறம் திரும்பி வந்துடுறாங்க மறுபடியும் மூவாவியார் அலையில தலானுக்கும் ரெண்டு பேருக்கும் உடன்படிக்கை நடக்குது இது தப்பிச்சு போனவன் ஒரு சில பேர் இல்லை ஒரு மூணு பேர் உட்காந்து திட்டம் தீட்டுறாங்க மூணு பேர் திட்டம் தீட்டி அதில் என்ன பண்ணுறான் ஒருத்தன் அப்துல் ரஹ்மான் பின் முன்ஜீப் அப்படிங்கிறவன் என்ன பண்ணுறான்னா ஒரு நாள் சுகு தொழிலை அலி அலி லாத்தலானுக்கு வரும்போது அவங்கள கத்தியால் குத்திட்டு ஓடிடுறான் அவங்க ரெண்டு நாள் படுக்கையில் இருந்துட்டு அவங்க இறந்து போகிறாங்க இதுக்கப்புறம் வந்து ஹசன் அலி லாத்தலானுக்கு வந்து கலிபாவாக நியமிக்கப்படுறாரு அந்த பக்கம் மூவாவியார் அலி அல்லாத்தலானு இருக்கிறாரு ரெண்டு பேர் இருக்கக்கூடாது ஹசன் அலி லாவத்தலானுக்கு தன்னோட பெருமிதத்தோட மூவாவியார் அலி அலாத்தலான்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு வந்துடுறாங்க அப்பின்பு அவங்களும் ஒரு மருந்து வைத்து கொல்லப்படுகிறார்கள் அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னே சொல்ல முடியலை அதுக்கடுத்து அடுக்கடுக்கான துன்பங்கள்ங்கிறதுனால நான் வேகமாக சொல்கிறேன் இதெல்லாம் வரலாறுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எத்தனையோ ஹதீஸ்கள் யூடியூப்பில் கிடைக்கும் நிறையா மௌலிமார்கள் தாலானுக்கு கொல்லப்படுறாங்க கொடூரமான முறையில் கர்பலா நடக்குது அதுக்கடுத்து என்ன நடக்குது ஜுபைர் அலி எல்லாத்தானுக்கு மக்கா அவளை வச்சு கழுகு ஏற்றி கொல்லப்படுறாங்க சிலுவையில் அரைகிற மாதிரி ஏற்றி கொல்லப்படுறாங்க அவங்களோட இதை இறக்குறதுக்கு யாரும் போகல அவங்களுடைய பிணத்தை இறக்குறதுக்கு யாரும் போகல ஜுபேர் அலி அல்லா தலான்னு கூட பெருமையை தெரியும் நபிசல்லா ஹாலிஸ்வலாம் அவங்க பிறந்திருக்கும் போது மதினாவே கொண்டாடுன்னுச்சு மதினாவில் பிறந்த முதல் மக்காவாசிகளுடைய குழந்தையாக இருந்தாங்க அவங்க நபிசல்லா ஹாலேஸ்வலாம் தன்னோட வாயால் பேர்ச்சம்பளத்தை மெண்டு அந்த குழந்தையினுடைய வாயில் வச்சு விட்டாங்க அந்தளவுக்கு ஒரு பறக்கத்து பெற்ற குழந்தை அது அவங்க வந்து அவங்கள் அங்கே கொல்லப்படுறாங்க மக்காவில் தீப்பற்றப்படுத்தி எரிக்கப்படுது ஹஜாஜ் பின் யூசுப்புங்கிறவன் தலைமையில் தான் இதெல்லாம் நடக்குது மக்கா சூறையாட சூறையாடப்படுது மதினா சூறையாடப்படுது இப்போ பெரிய பிரச்சனைகள் அட்டுக்கு துன்பங்கள் தெரியுதா இல்லையா ஃபித்னா அந்த ஃபித்னாலாம் யா எல்லாமே ஹாரிஜியாக்கள் தான் காரணமா ஹாரிஜியாக்கள் என்ன பண்ணாங்க அங்கே அலிரலி இல்லாதல அனுபவம் கொண்டாங்க உஸ்மான் அலி இல்லாதல அனுபவம் கொண்டாங்க இவ்வளோதான் ஹாரிஜியாக்கள் ஹுசைன் அலி இல்லாதல அனுபவம் கொண்டது யாரு ஹாரிஜியாக்களா கிடையாதுல்ல முஸ்லீம்கள் தான கொண்டாங்க ஹசன் அலி இல்லாதல அனுபவம் விஷம் வச்சு கொண்டது யாரு முஸ்லீம்கள் தானே கொண்டாங்க அப்துல்லா பின்னு ஜுபைர் அலி அல்லா தாலானு கொண்டது யார் அவங்க தானே கொண்டாங்க இது மட்டும் இல்லை ஒட்டக போர் நடக்கும்போது ஆய்சர் அலி அல்லா தாலானுகு உடைய படையில் தல்ஹா பின் ரலி அலி அல்லா ஜுபைர் பின் அவ்வாம் ரலி அல்லாத்தாலானு சொர்க்கத்துக்கு நன்மாராய் கூறப்பட்ட பத்து பேரில் அவங்க ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேரும் அங்கே தான் கொல்லப்பட்டாங்க இவ்வளவு அடுக்க அடுக்கான துன்பங்கள் நடந்துகிட்டே வந்தது சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் எல்லாம் மிஸ்லாத்து அறிஞ்சிருந்தாங்க அவ்வளோ விஷயம் தெரிஞ்ச சகாபாக்கெல்லாம் இருந்தாங்க அப்துல்லாபின் உமர் அப்பா சர்வலி அத்தலானுக்கு எவ்வளவு சகாபாக்கள் இருந்தாலும் அடுத்தடுத்த துன்பங்கள் நடந்துச்சா இல்லையா இந்த ஃபித்னாவை தானே நபிசல்லாஹலாம் அறிவிச்சுட்டு போனாங்க இதைத்தான உமரே சொல்கிறாங்களே அடுக்கடுக்காக வரப்போகிற ஃபித்னாவை பற்றி நான் கேட்குறேன்ட்டு இப்போ இந்த ஃபித்னாவை வந்து அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஹாரி ஜியாக்களோடவும் அப்போ அதுக்கப்புறம் அந்த சியாக்களோடவும் முடிச்சு போட்டு முடிக்கக்கூடாது இந்த ஃபித்னாக்கள் தான் இன்றைய வரையும் தொடரப்படுகிறது முஸ்லீம்களை வைத்து முஸ்லீம்களே கொல்லப்படுகிறார்கள் இது இல்லாமல் வெளியாள்களும் முஸ்லீம்களை கொள்ளுவாங்க அடுக்கடுக்கான துன்பம் எப்போ வரையும் கியாமத்து நாள் வரையும் அதான் அங்கே நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா வானமும் பூமியும் இருக்கிற வரையும் பாயில் உள்ள ஒவ்வொரு நாறு போல் அடுத்த அடுத்த துன்பம் வந்துக்கிட்டு இருக்கணும் அப்போது நம்ம இந்த ஃபித்னாவை இதோட ஒரு சாதாரண ஃபித்னான்னு விட்டுறக்கூடாது ஒருவேளை இது தஜாலுடைய ஃபித்னாவாகவும் இருக்கலாம் இதில் உள்ள விஷயங்கள் எல்லாமே நபிசல்லாஹ்ஸ்லம் அவர்களால் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட விஷயங்கள் தான் நடக்குது அதாவது உஸ்மான் அலி அல்லாஹாலுக்கு சகிதாக்கப்படுவாங்க அலி அலி தலானுக்கு சகிதாக்கப்படுவாங்க அம்மார் பின் யாசர் ஒரு படையில் இருப்பார் அந்த படைக்கு வந்து ஒரு குழப்பவாதிகள் கூட்டம் கொள்ளும் இந்த மாதிரியான முன்னறிவிப்புகள்லாம் அதில் நிறைய நிறைவேறிச்சு ஆனாலும் ஃபித்னா அப்படின்னு நாமக்கு வரும்போது நபி சொல்லிஸ்வலம் முன்னறிவிப்பு செஞ்சுருக்காங்க அதுக்கு தஜ்ஜால் ஒரு ஊடகமாக இருக்கலாம் தஜ்ஜாலின் மூலமாக அடுத்தடுத்து வரக்கூடிய ஃபித்னாக்கள் அப்படிங்கிறது இருக்கலாங்கிறதுலாம் நம்மளுடைய சந்தேகம் ஸோ இதுவே இல்லாட்டியும் இன்றைக்கி நாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற ஃபித்னா வந்து கண்டிப்பாக அது தஜ்ஜாலுடைய ஃபித்தினா தான் ஏன்னா முன்னறிவிப்புகள் வந்து அதிகமானதாக இருக்குது அன்று ஆரம்பித்த ஃபித்னாக்கள் அவன் தோன்றும் வரை நடந்துக்கிட்டு இருக்கும் அல்ல அந்த உலகத்துக்கு ஒரு முடிவை எழுதியிருக்கிறான் அவனுடைய லவ் ஃபுல் மக எல்லாமே எழுதப்பட்டிருக்கு அந்த முடிவின்படி ஒரு நாளைக்கு அவனே மனிதனாக தோற்றமளிக்க வைப்பான் அவன் வந்து நிற்பான் நம்மளெல்லாம் காப்பாற்றுறதுக்காக ஈசா நபி வருவாங்க அவனை கொல்லுவாங்க அதோடு அவனுடைய சகாப்தம் முடியும் ஆனால் இன்னைக்கு நாம் அவன் இருக்கிறான் நான் அது ஃபியூச்சர் டென்ஸில் சொல்லிட்டேன் அவனுடைய சகாப்தம் முடியும்னு இன்றைக்கி இன்றைக்கி எடுத்துக்கங்களே இன்றைக்கி இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி என்னாச்சு ஒரு சோதனையில் இருப்போம் கண்டிப்பாக பல சோதனை அடுக்கடுக்கான சோதனையில் இருப்போம் அது எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ என்ன அந்த வெண்மையான பாறை மட்டும் இல்லாமல் அந்த கரும் புள்ளி உள்ள ஒரு உள்ள உடையவங்களாக நாம் இருந்தோம்னா நம்மளை வந்து அந்த இருந்து காப்பாற்றுறது யாராலையும் முடியாத காரியமாயிரும் நம்மளை நாம் தான் காப்பாற்றிக்கிறணும் எனவே இன்ஷா அல்லா சிந்திப்போம் குரான் வழியிலும் ஹதீஸ் வழியிலும் சிந்தித்து நம்மளே நாம் அந்த தஜாலுடைய ஃபித்தனாலேருந்து காப்பாற்றிக்கிருவோம் இன்ஷா அல்லா இதுக்கு அடுத்த பதிவில் இன்றைய சூழ்நிலைக்கும் அதுக்கு அடுத்த வந்து அப்படி வந்துக்கிட்டே இருக்கலாம் இன்றைய காலகட்டத்தில் நாம் எல்லா குரான் வழியிலையும் ஹதீஸ் வழியிலையும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் அதில் இருந்து நாம் எப்படி தப்பிச்சிக்கலாம் இல்லை அந்த அந்த ஃபித்நாளில் இருந்து நாம் வெற்றி கொள்வதுக்கு வழி என்ன அப்படிங்கிறத பற்றியும் இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் நாம் பார்ப்போம் துவாச்சைங்க அல்லாஹ் உங்களுடைய அறிவையும் என்னுடைய அறிவையும் விசாலமாக்கி அந்த அறிவில் அல்லாஹு தாலா உதவி செய்து நாம் இன்னும் நல்ல விஷயங்களை தேடி அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு இவ்வுலக வாழ்க்கையும் வெற்றி கொண்டு மறுமை வாழ்க்கையும் வெற்றி கொண்டு அல்லாஹுவினுடைய சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான நபி சல்லாஹூ அலி அவர்களுடன் அமரக்கூடிய பாக்கியத்தை வேண்டியவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன் தவுமானா தவ்வானா அலமது இல்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தால வர